சண்மதியோட அப்பா அம்மா போயிட்டாங்களா? போயிட்டாங்கன்னு நினைக்கிறேம்மா. நினைக்கிறியா? நீயே அவங்கள வழி அனுப்பி வைக்கலையா? அதுதானே மரியாதையா இருக்கும். அதுக்கு தாமா போனேன். ஆனா அங்க நடந்த சம்பவம் வேண்டாமா, விடுங்க. என்னாச்சு கார்த்திக், நீ எதையும் மறைக்கிற? அது என்னவா இருக்கும்னு எனக்கு யோசனையா இருக்க. என்ன நடந்துச்சு சொல்லு கார்த்திக், என்ன ஆச்சு? சண்மதி அவங்க அப்பா அம்மா கிட்ட எப்படி பேச முடியுது? உன்னாலையும் என்னாலையும் இப்படி எல்லாம் எப்படி நடந்துக்க முடிஞ்சதுன்னு தானே அவ கேட்டா. நம்மள சத்தியமா ஏமாத்தணும்னு நினைக்கலையம்மா. அவ என்னடா உங்களுக்கு குணமாகற வரைக்கும் நான் இங்க இருப்பேன்னு சொல்றா அப்படின்னா என்னமா அர்த்தம்? அதாவது சொல்றாளேன்னு நாம சந்தோஷப்படணும். அவ இல்லனா நீங்க சந்தோஷமா இருக்க மாட்டீங்கம்மா, எனக்கு நல்லா தெரியும். சமாதானம் பட்டுக்குவேன் கார்த்திக். நம்ம நினைச்சது ஆசைப்பட்டதெல்லாம் நமக்கு கிடைச்சிருமா என்ன? சண்மதி அவ மனசுல நினைக்கிறத மறைக்காம பேசுறவ. உன்னை விரும்பினதும் என்ன நேசிச்சதும் நம்மள பிடிக்கலன்னு சொன்னது இப்ப நான் குணமாகற வரைக்கும் தான் இருப்பேன்னு சொல்றது அதுதான் அவளோட குணம். அவ இந்த வீட்டில் எவ்வளவு நாள் இருக்கிறாளோ இருக்கட்டும், நாம அவளை எதுவும் சொல்ல வேண்டாம், சொல்லவும் கூடாது. நாம அவளுக்கு செஞ்ச ஒரே ஒரு துரோகமா நாம நடிச்சது மட்டும் இருக்கட்டும். நம்ம வீட்டில் நாமளா குறை சொல்லும்படியா எந்த சம்பவமும் நடந்துடக்கூடாது. அவளுக்கு இந்த வீட்டில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. அவ கோபத்தில் ஏதாவது பேசினா கூட நீ ரொம்ப நிதானமா இருக்கணும் கார்த்திக். என்னால எந்த பிரச்சனையும் இருக்காது. அவ இது வரைக்கும் என் மேல கோவப்பட்டாலும் சண்டை போட்டாலும் நான் அமைதியதமா இருந்திருக்கேன். கண்டிப்பா என்னால இந்த பிரச்சனையும் வராது. உண்மையை சொல்லணும்னா நிறைய விஷயங்கள்ல சண்முதிய நான் போக்கில தான் விட்டுட்டு இருக்கேன். வானதி இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமாமா? நாம எந்த தப்பும் பண்ணல கார்த்திக். அவ்வளவு கோவத்துக்கு நடுவுல சண்மதி இந்த வீட்டுல இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நாம உண்மையிலேயே அவளுக்கு எந்த துரோகமும் பண்ணலன்னு கடவுள் தான் அவளுக்கு புரிய வைக்கணும். அந்த கடவுள் சண்மதி மனச மாத்தே அவ நம்மள புரிஞ்சுக்கிட்டு இங்கே இருப்பான்னுதான் நாம நம்பணும். அவ வீட்டுக்கு போயிருவாங்கிற எண்ணம் நமக்கு வேண்டாம். என்னதான் வாழ்க்கை கார்த்திக், நாம நல்ல எண்ணத்தோடயே இருப்போம். புரியுதா? சரிம்மா. சண்மதி வெறுப்பை காட்டினாலோ கோவத்தோட பேசினாலோ நாம அவகிட்ட அன்பை காட்டுவோம். அதுக்கப்புறமும் அவ இங்க இருக்க மாட்டேங்கிற முடிவோட இருந்தானா அது நம்மளோட விதி. சண்மதி சாப்பிடாம இருக்க போல, நான் வேணா ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? பசிக்கல, வேண்டாம். பழமாவது சாப்பிட. சூடா பால் இருக்கு, இங்க வைக்கிறேன். இதையாவது குடி. என்ன, எனக்கு கவனிப்பெல்லாம் பலமா இருக்கேன். அம்மா சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு ஊருக்கு போயிருக்காங்க. உன்னை நல்லா கவனிச்சுக்க சொன்னாங்க. அதான் ஏன்னு கேக்குறேன். ஒரு வாரம் இல்ல பத்து நாள்ல நீ இந்த வீட்டை விட்டு போயிருவியாமே. யாரே இங்க என்ன பேசினாலும் உங்க காதல விழுந்துரும்ல. நீ சத்தமா தானே உங்க அப்பா அம்மா கிட்ட பேசின. என்னை யாரும் சிறப்பெல்லாம் கவனிக்க வேண்டாம் ஆர்த்தி, தேங்க்ஸ்.
ஹர்தி. என்னப்பா என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் என்னப்பா பேசிட்டு இருந்தேன்? ஒரு வாரம் பத்து நாள் இந்த வீட்டை விட்டு போயிடுவீங்க, அதான் அம்மா உங்களை கவனிச்சுக்க சொன்னாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா, அவ பேசினதான உண்மை, அததான் நான் சொன்னேன். அவ சொன்னா நீ பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பியா? அவகிட்டே போய் அத சொல்றியே, உனக்கு அறிவு இருக்கா? அவ ஏதோ ஒரு கோபத்துல மனநிலைமையில அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்திருப்பா, அதை ஒட்டு கேட்டுட்டு அவகிட்டே போய் பேசிட்டு இருக்கே. அவ உன்னையும் உங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் சண்மதி, ஆனா எங்க எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் அவ வானதி. அவ இந்த வீட்டுலதான் இருப்பா. அவளை கோபப்படுத்துற மாதிரி ஏதாவது செஞ்சேனா நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னப்பா அம்மா இல்லாத தைரியத்துல இஷ்டம் போல பேசிட்டு இருக்கீங்க? உங்க அம்மா இருந்தாலும் இதத்தான் சொல்லுவேன். தங்கச்சி பெரிய மனசு பண்ணி உங்களை இந்த வீட்டுல தங்க வச்சிருக்காங்க, அதை கெடுத்துக்கிட்டு ரோட்ல அலையாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஒரு நிமிஷம். என்னமா ஆர்த்தி கிட்ட ஏதோ கோமா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது? அது வந்து அது ஒண்ணு இல்லமா, அவ ஒண்ணும் தப்பு பண்ணல, நான் சொன்னதுக்கு தான் அவ சொன்னான். அவளை இனி திட்டாதீங்க. நீ சொல்லி இருந்தாலும் அவ சொல்லக்கூடாதுலமா? எப்படி சொல்லலாம்? மனுஷங்க மனசு எப்பவும் ஒரே நிலையாவா இருக்கும், மாறும்ல. நான் மாற மாட்டேன், அப்படியேதான் இருப்பேன் மட்டும் சொல்லிடாதம்மா. கீதையில சொன்ன மாதிரி மாற்றம் ஒண்ணுதான் மாறாதது. ஆனா நான் நீ ஓ விருப்பப்படியே இருமா, ஓ சுதந்திரத்துல யாரும் தலையிட மாட்டாங்க. ஆனா உன்னை சீண்டி கோவப்படுத்தி ஓ மனச புண்படுத்தணும்னு தான் ஆர்த்தி விரும்புறா. அத அவங்க அம்மாவும் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கா. அவங்க எல்லாம் அப்படித்தாமா இருப்பாங்க, அது அவங்களோட சுபாவம். வானதி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன சொன்னாலும் அமைதியாவே இருந்துருவா. தனக்கு சோறு போட்டு வளர்த்தவங்கன்னு ஒரு நன்றி உணர்வு அமுதா மேல வானதிக்கு இருந்துச்சு, அதனால அவ அமைதியா இருந்தா. நீ எப்படிமா இருப்ப? அதனாலதான் சொல்றேன், அவ என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் நான் வருத்தப்பட போறதில்ல. என் மனச அம்மாடி வேண்டாமா, நீ வந்த பிறகு இந்த வீடு சந்தோஷமா இருக்கு, நிம்மதியா இருக்கு. உன்னை பார்க்கும்போது இந்த வீட்டுல இருந்து காணாம போன சந்தோஷம் எல்லாமே திரும்ப வந்த மாதிரி இருக்குமா? உங்க வீட்டுல வேணா உனக்கு சண்மதினு பேர் வச்சிருக்கலாம், ஆனா எங்களுக்கு நீ வானதி தான். நீ திரும்ப போறது எங்களுக்கு பெரிய துக்கம், வலி, வேதனை, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நீ எங்களை மன்னிக்க நினைச்சா மன்னிக்க முடியும், கசப்பான சம்பவங்களை மறக்கணும்னு நினைச்சா மறக்க முடியும். அப்படி ஒன்னு நடந்துடக்கூடாதுன்னு நான் இங்கிருந்து போக முடிவெடுத்திருக்கேன். நான் இங்கே இருந்துருவேன்னு என் அப்பா அம்மா நினைச்சிடக்கூடாதுன்னு தான் நான் அதை அவங்க கிட்ட சொன்னேன். நான் யாருக்கிட்டயுமே நடக்காத உனக்கு நான் ப்ராமிஸ் கொடுத்து நம்ப வச்சு அவங்களை மோசம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவண்ணா. நீ நல்ல பொண்ணுமா, உன்னால நல்லவங்களை புரிஞ்சுக்க முடியும்னு நான் நம்புறேன். உன் மனசு மாறும். இல்ல நான் சொல்றத வேண்டாமா, ஏதாவது நெகட்டிவா பேசிடாதம்மா, என் மனசு தாங்கலாம். எதுக்கு இவன் நமக்கு போன் பண்ணி பார்க்கணும்னு வர சொன்னான்னு தெரியலையே. ஆள் வேற ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது. சரி, வந்ததுக்கு என்னன்னு போய் விசாரிப்போம். ஷாம் தம்பி, நீங்களா இது? என்ன தம்பி இப்படி ஆளே பாதி ஆயிட்டீங்க? கொஞ்ச நாள் தான் நான் உங்களை பார்க்கல, அதுக்குள்ள நீங்க இப்படி ஆள் துரும்பா இழைச்சு போயிட்டீங்களே. மூணு மாசம் ஜெயில இருந்துட்டு வந்தா வேற எப்படி இருப்பாங்க? உங்களை நம்பி நான் சண்முதி கல்யாண விஷயத்துல தலையிட்டு என் லைஃப்ல மறக்கவே முடியாத மாதிரி எனக்கு ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்கல்ல. ஐயோ, என்னங்க தம்பி நீங்க? நான் என்னமோ வம்படியா உங்களை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சே தீர்வேன்னு சொல்லி அனுப்பி வச்ச மாதிரி பேசுறீங்க. அன்னைக்கு இருந்த சூழ்நிலை
அந்த மாதிரிலாம் நடந்து போச்சு. இந்த சப்ப கட்டலாம் என்கிட்ட கட்டாதீங்க. சண்மதி கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அவ உனக்குதான், நீதான் அவ கழுத்துல தாலி கட்ட போறன்னு எனக்கு நல்ல ஆசை காட்டிட்டு, அது எதுவுமே நடக்காதப்போ நடந்ததுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லங்கிற மாதிரி அப்படியே ஒதுங்கிட்டீங்கல்ல. பின்ன நீ பண்ண முட்டாள்தனத்துக்கு நானும் உன் கூட சேர்ந்து கம்பி என்ன முடியுமா என்ன? என்ன அமைதியா இருக்கீங்க? இத்தனை நாள் நான் ஜெயில இருக்கும் போது ஒரு தடவை கூட வந்து நீங்க என்ன பாக்கலங்கும் போதுதான் உங்க சுயநலத்துக்காக தான் நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ தம்பி, என்னங்க நீங்க, நீங்க என்ன ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அதாவது நீங்க எதுவும் பேச வேண்டாம். இப்ப நான் உங்களை இங்க வர சொன்னது கூட இனிமே இந்த மாதிரி யாரையும் நம்ப வச்சு ஏமாத்தாதீங்க. நீங்க தப்பிக்கணுங்கிறதுக்காக உங்களை நம்பினவங்கள பிரச்சனையில மாட்டி விடாதீங்கன்னு சொல்றதுக்காக தான் நான் வந்தேன். இனிமேவாச்சு கொஞ்சமாச்சும் உங்க மனசுக்கு உண்மையை நடந்துக்கோங்க. அது போதும், நான் வரேன். தம்பி தம்பி, ஒரே நிமிஷம் உட்காருங்க தம்பி, உட்காருங்க. உங்க வயசுக்கு இந்த கோவமும் ஆத்திரமும் வேகமும் எல்லாமே நியாயம் தாங்க. சண்மதி கல்யாண விஷயத்துல நீங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. உங்க கஷ்டம் எனக்கு தெரியாம இல்லங்க. உண்மைய சொல்லணும்னா நீங்க எப்போ ஜெயில இருந்து வருவீங்க, உங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நல்ல விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாம் தாங்க நான் காத்துட்டு இருந்தேன். நல்ல விஷயமா? இப்போ ஏதாச்சும் புது கதை ஏதாவது சொல்ல போறீங்களா? ஐயோ, கதை எல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி, நிஜம்தான். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி சண்மதி உங்களுக்கு தான், அவ கூட நீங்க தான் சேர்ந்து வாழ போறீங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதுக்கு இன்னும் உங்களுக்கு வழி இருக்குன்னு சொல்றதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். இங்க பாருங்க, இதுவரைக்கும் நீங்க என்ன ஆசை காட்டி ஏமாத்தினதெல்லாம் போதும். இதுக்கு மேலையும் உங்க பேச்சை கேட்டு நான் ஏமாற தயாரா இல்ல. ஐயோ தம்பி, ஏதோ ஒரு தடவை தப்பு நடந்து போனதுக்காக நடக்கறதெல்லாம் தப்பு, நான் சொல்றதெல்லாம் பொய்னு ஆயிடாதுங்க. நான் இப்ப சொல்றது சத்தியங்க. கார்த்திக்கும் சண்மதியும் காதலிக்கும் போதுதானே உங்களுக்கு தெரியும். அவங்க இப்போ எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? ஆமா தம்பி, அவங்க ரெண்டு பேரும் ஒரு பேருக்காகத்தான் தாலி கட்டி ஒரே வீட்டுல ஒன்னா குடும்பம் நடத்துற மாதிரி இருக்காங்களே தவிர மனசளவுல கூட அன்யோன்யமாவோ சந்தோஷமாவோ இல்ல. அவங்க சந்தோஷமா சேர்ந்து வாழல, இனிமே வாழ போறதும் இல்ல. என்ன சொல்றீங்க? ஆமாங்க தம்பி, அன்னைக்கு உங்களை மண்டபத்துல போலீஸ் அரஸ்ட் பண்ணிட்டு போனாங்கல்ல, அதுக்கப்புறம் இப்போ சண்மதிய பொறுத்த வரைக்கும் கார்த்திக் அவகிட்ட பொய் சொல்லி அவளை ஏமாத்திட்டாங்கிற எண்ணம் மட்டும்தான் அவ மனசுல இருக்கு. அதை தவிர அவ மேல அன்போ காதலோ பாசமோ சேர்ந்து வாழணுங்கிற எண்ணமோ துளி கூட கிடையாது தம்பி. இப்ப கூட சண்மதி எங்க வீட்டுல இருக்கிறதுக்கு காரணம் உடம்பு முடியாம இருக்கிற என் சம்பந்தி அம்மாக்கு குணமாகணுமே தான். அவங்க குணமான அடுத்த நிமிஷமே அந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன், உடனே கிளம்பி வந்துருவேன்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட அவ சொல்லிட்டு இருந்தத நான் என் காதால கேட்டேன் தம்பி. அப்படி அவ எங்க வீட்டை விட்டு கிளம்பி அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க போய் அவளை தனியா பார்த்து பேசி ஆதரவா அக்கறையா நாலு வார்த்தை சொன்னீங்கன்னா அவ மனசு தானா மாறிட்டு போகுது. அதுக்கப்புறமா அத கார்த்தி கட்டின தாலிய அத்து எரிஞ்சுட்டு நீங்க ஃப்ரெஷ்ஷா அவ கழுத்துல தாலிய கட்டி சந்தோஷமா வாழுங்க. இங்க பாருங்க தம்பி, சண்மதிக்கு நினைச்ச வாழ்க்கை கிடைக்கலன்னா கிடைச்ச வாழ்க்கைய அவ ஏத்துட்டு தானே ஆகணும், ஏன்னா அவளுக்கு வேற வழி இல்லையே. இங்க பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானே? இல்ல பழைய மாதிரி எதுவும் பிளான் பண்ணி? இவ்வளவு நேரம் நான் உங்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன், அப்பவும் நான் சொல்ற வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை வரல? அப்படி இல்ல. இங்க பாருங்க தம்பி, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் சொல்றதெல்லாம் அப்படியே நடக்க போகுது. இங்க பாருங்க, இப்பவும் சொல்றேன், சண்மதி உங்களுக்கு தான், நீங்க ரெண்டு பேரும் தான் காலம் போரா சேர்ந்து சந்தோஷமா வாழ போறீங்க. இதுல எந்த மாற்றமும் இல்லங்க, நீங்க தைரியமா இருக்கலாம்.
தாத்தா இந்தாங்க. தேங்க் யூ. என்னமா அது? மசாலா டீப்பா, புதுசா ட்ரை பண்ண நல்லா இருக்கா? என்னமா இதுன்னு நான் கேட்டது சந்தோஷத்துல இல்லமா, பிடிக்காம தாமா. சரி, நான் வேணா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டீ போட்டு கொண்டு வரேன். வேண்டவே வேண்டாமா, எனக்கு இதுவே போதும். ரொம்ப தான் பண்றீங்க. அப்பா, நான் தான் மெசேஜ் அனுப்பினேன். மளிகை சாமானோட லிஸ்ட் அது. இப்ப எதுக்குமா இதெல்லாம்? ரீஃபில் பண்ணதான், சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. நீ சமைக்க போறியா? என்னப்பா கேள்வி இது, நான் தான் சமைக்க போறேன். சரியா போச்சு. அம்மா, உங்க அம்மா எங்க? நேத்து விசேஷம் வீட்டுக்கு போனாங்கல்ல, லேட் ஆயிடுச்சுன்னு அங்கேயே தங்கிட்டாங்களாம். மத்தியானமா வந்துருவாங்க. அம்மா வேற இல்ல, நான் எப்படி சமைப்பேன் தானே யோசிக்கிறீங்க? கவலைப்படாதீங்க, அம்மா மாதிரியே நானும் சூப்பரா சமைப்பேன். அதுதான் வினைய. உங்க அம்மா சமைக்கிறதே சகிக்காது. இதுல நீ வேற உங்க அம்மா மாதிரியே சமைக்க போறியா? விலங்குன மாதிரி தான். மாமா, ஏன் உன் ஆர்த்தி டிசப்பாயின்ட்மெண்ட் பண்றீங்க? உண்மையே சொன்னா அதுக்கு இங்கிலீஷ்ல பேரு டிசப்பாயின்ட்மெண்ட். பாப்பல ஆர்த்திமா, கோச்சுக்காதம்மா. இன்னைக்காவது நானும் மாப்பிள்ளையும் நிம்மதியா சாப்பிடலாம்னு இருக்கோம். அதனால சாப்பாட வெளியில ஆர்டர் பண்ணிக்கிறேன். என்னம்மா? அப்ப எனக்கும் சேர்த்து பண்ணிருங்க. ஏன் சாப்பாட வெளியில ஆர்டர் பண்ணணும்? வீட்லயே சமைக்கலாமே. இல்லம்மா, ஆர்த்தி சமையல் அப்படி ஒண்ணு பெருசா இருக்காது. அதனாலதான் இந்த முடிவு. சரி, ஆர்த்தி சமைக்க வேண்டாம், நான் சமைக்கிறேன். மாமா, இல்ல வேண்டாம், நீங்களே ஆர்டர் பண்ணிடுங்க. கார்த்திக், ஏன் அப்படி சொல்ற? உனக்கு எதுக்கு சரமோ? அதான் நான் அப்படி சொன்னா. நீ சொல்லல, ஆனா சமையல் ஒண்ணு சாதாரண கிடையாது. நீ எதுக்கு கஷ்டப்படணும்? எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல, நான் இஷ்டப்பட்டுதான் சொல்றேன். நானே சமைக்கிறேன். அதெல்லாம் ஓகே, ஆனா எங்களுக்காக எதுக்கு நீ டைம் வேஸ்ட் பண்ணணும்? நீ என்ன சொன்னாலும் சரி, இன்னைக்கு நான் தான் சமைக்க போறேன். ஆர்த்தி சொன்ன மளிகை சாமான்லாம் நீங்க வாங்கிட்டு வந்துருங்க, நான் சமைச்சிடுறேன். ஆ, சரிம்மா. மாப்பிள்ள சூப்பர் மாப்பிள்ள. நேரடியா சண்மதி கிட்ட சமைக்க சொன்னா சமைக்க மாட்டான்னு இப்படி சுத்தி வளைச்சு பேசி சண்மதியவே சமைக்க வச்சிட்டீங்களே, நீங்க பெரிய ஆளு மாப்பிள்ள. மாப்பிள்ள, நான் போய் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்துறேன். சரி மாமா. இந்த மாதிரி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுமா. உன் கைப்பக்குவம் ரொம்ப பிரமாதமா. அருமையா சமைச்சிருக்கீங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பொரியல் வைங்களேன். போதும். கார்த்திக் எதுவுமே சொல்லலையே, ஒருவேளை நான் சமைச்சது பிடிக்கலையா, ஏதாவது குறை இருக்குமோ?
இருக்கு, அப்புறம் என்ன? சண்முதி, ஒண்ணுல சாப்பிடும் போது குடிக்க தண்ணி வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மாமா பொரியல் வச்சுக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க. கேரட் வச்சுக்கிட்டீங்களாப்பா? ஆ இருக்கு. ஏமா ரொம்ப பிரமாதமா, வயிறு நிறைய சாப்பிட்டமா, சந்தோஷமா. சண்முதி, உன்னோட குக்கிங் ஸ்டைல் நல்லா இருக்கு. எவ்வளவு பாராட்டினாலும் தாகும். ஹேண்ட்ஸ் ஆஃப்.